விஜய் டிவில ரொம்பவே சூப்பராவும் பரபரப்பாகவும் போயிட்டு இருக்க சீரியல் ஒன்று தான் பாரதி கண்ணம்மா. இந்த சீரியலுக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. மேலும் இந்த சீரியல்ல வெண்பாங்கிற வெள்ளி கதாபாத்திரம் பண்ணிட்டு வரவங்க நம்ம ஃபரினா. இந்த சீரியல்ல உங்களோட கதாபாத்திரம் ரொம்பவே முக்கியமானது சொல்லணும், ஏன்னா அந்த அளவுக்கு சீரியல்ல வில்லத்தனம் பண்ணிட்டு வராங்க. ஸோ சமீபத்தில் தான் நம்ம ஃபரினா வந்து கர்ப்பமா இருந்தாங்க. ஸோ அதனால இவங்க தொடர்ந்து சீரியல் நடிக்க மாட்டாங்க, கண்டிப்பா விலகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா நம்ம ஃபரினா வந்து என்ன சொன்னாங்கன்னா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, என்னுடைய டெலிவரி டேட் வந்து நவம்பர் மாதம், அது வரைக்கும் என்னோட ஹெல்த் வந்து சப்போர்ட் பண்ணும், அதனால நான் கண்டினியூ நடிப்பேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்ம ஃபைனாக்கு வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அவங்களால சீரியல்ல வந்து கண்டிப்பா நடிக்க முடியாது, கண்டிப்பா வந்து பெட்ரஸ் தேவைப்படும். அந்த கேப்ல வந்து வெண்ப கதாபாத்திரம் யார் பண்ண போறா, கண்டிப்பா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படி மாதிரி பலர் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இதுக்கேத்த மாதிரி சீரியல்ல இருந்து மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. என்ன பண்ணிருந்தாங்க, சீரியல்ல வந்து வெண்ப கதாபாத்திரத்தை அரெஸ்ட் பண்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. சீரியல்ல வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வைக்க முக்கியமான காரணம் பாத்துக்கிட்டா, நம்ம ஃபைனா வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மாதம் இல்லனா ரெண்டு மாத காலம் ரெஸ்ட் தேவைப்படும், அவங்களோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சது திரும்ப சீரியல் நடிக்க வரணும், அந்த கேப்ல தான் நம்ம வெண்பாவை வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரி காமிச்சிடலாம் அப்படி மாதிரி ஒரு முடிவு எடுத்துதான் சீரியல்ல வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்காங்க. பாரதிக்கு நம்ம சீரியல்ல வெண்பா கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா அந்த அளவுக்கு வில்லத்தனம் பண்ணுவாங்க, கண்டிப்பா ஃபைனா தவிர வேற யாரு பண்ண நல்லா இருக்காது, அதனாலதான் சீரியல் தரப்பு வந்து இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. சோ அந்த வகையில நம்ம ஃபைனா வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சில போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, பேக் டு ஒர்க் அப்படி மாதிரி போட்டிருந்தாங்க. சோ அது மட்டும் இல்லாம மறுபடியும் அவங்க பாரதி கண்ணம் சீரியல்ல நடிக்க போயிருக்காங்க. அந்த போட்டோஸ் தான் எடுத்து இப்ப அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிக்காங்க. இந்த போட்டோஸ் தான் இப்ப சோசியல் மீடியால அதிகமா வைரல் பரவிட்டு இருக்குது. ஃபைனாக்கு வந்து சமீபத்துல ஆண் குழந்தை பிறந்திருந்துச்சு, அதனை தொடர்ந்து இவங்க வந்து ரெஸ்ட்ல இருந்தாங்க, இப்ப மறுபடியும் சீரியல் நடிக்க வந்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம பாரதி கண்ணம் சீரியல்ல ரீசெண்டா தான் நம்ம ரோஷினி வந்து வெளியே போனாங்க. இது வந்து பலரால் ஏத்துக்க முடியல, அவங்கள தொடர்ந்து இப்ப வினுசா தான் கண்ணமாவ பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் டிஆர்பி வந்து இப்போ நம்பர் ஒன்னா இருந்துட்டு வருது, ஏன்னா நம்ம ரோஷினி வெளியே போனா கண்டிப்பா டிஆர்பி பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ சீரியல் வந்து ரொம்ப பரபரப்பாகவும் டிஆர்பி நம்பர் ஒன் இருந்துட்டு வருது. சோ அந்த வகையில பாரதி கண்ணம் சீரியல் பாக்குற ஃபேன்ஸ் வந்தீங்கன்னா, அந்த சீரியல்ல எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்குமோ அது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் மறக்க பதிவு பண்ணிருங்க. மேலும் இது போல சினிமா மற்றும் சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்களோட தமிழ்கோட் சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.